திருக்குடந்தை ஸ்ரீ ராமசுவாமி திருக்கோவில் நவராத்திரி உற்சவம் மூன்றாம் திருநாள் அகல்யா சாப விமோச்சன காட்சியை நம் கண்முன்னே இப்போது அர்ச்சாரூபமாக பின்னானார் வணங்கும் சோதியாக நாம் சேவிக்கிறோம். அகல்யை ஏற்கனவே கல்லாக இருந்தவள் இப்போது பெண்ணாக மாறினாள். எதனாலன்னா கம்பர் காகுத்தன் கழல் துகள் கதுவர்னர். ராமன் திருவடிப்பட்டு கல்லு பெண்ணாகலை, திருவடியில் உள்ள மண்ணு பட்டுனர். ஏன்னா ராமனுடைய திருவடியால் கூட இன்னொரு பெண்ணை தொடமாட்டான் ராமன், அதனால் அவன் திருவடியில் உள்ள மண்ணு மட்டும்தான் பட்டது. பெண்ணானால் வியந்து கீழே பாருங்கள், விஸ்வாமித்திரர் கைகூப்பி நிற்கும் விதமாக அர்ச்சக சுவாமி அமைச்சிருக்கார். ஏன்னா கம்பராமாயணத்தில் பாடலே இப்படிதான், விஸ்வாமித்திரர் வியந்து சொல்கிறாராம், திருமங்கையாழ்வார் பாலின் வண்ணம் என்று தொடங்கி எட்டு வண்ணம் பாடினார். அந்த கலியனுடைய நடையிலே கம்பர் ஈர்க்கப்பட்டு அவரும் எட்டு வண்ணம் பாடுறார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். ராமா, அகல்யாவை நீ அங்கே தாடகையை வீழ்த்திய போது உன்னுடைய கை வண்ணம் என்ன என்பதை பார்த்தேன். இப்போது அகல்யாவுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தாயே, உன்னுடைய கால் வண்ணம் திருவடியின் பெருமையை இதோ இங்கே கண்டேன் என்று விஸ்வாமித்திரர் வியக்கிறார். அங்கே கௌதமரோடு அகல்யாவை அவர்கள் இணைத்து வைக்கக்கூடிய காட்சி. கௌதம முனிவரும் நமக்கு சேவை சாதிக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே இங்கே அர்ச்சக சுவாமியோட அலங்காரத்திலே ஒரு சிறப்பு பாருங்கள். அகல்யா ராமனை நோக்கி கை கூப்பியபடி இருக்கிறாள், தனக்கு சாப விமோச்சனம் கொடுத்தான்னு. இந்த இடத்துல கம்பர் ஒரு பாட்டு வச்சார், அகல்யா ராமனை இப்படி வணங்கினாலும் ராமன் அடுத்து என்ன பண்ணான், போது நீ அன்னை என்று பொன்னடி வணங்கி போனான். அகல்யாவை திரும்ப ராமன் கை கூப்பி அம்மா அன்னையேன்னு அழைச்சிட்டு போனான். அகல்யாவை ராமனுக்கு அன்னைன்னு சொல்லலாமா, பொருந்துமானா? இதற்கு விளக்கம் தருகிறார்கள் ஆச்சாரியர்கள். கௌசல்யா கூட ராமனை பன்னெண்டு மாதங்கள் தன் கருவிலே சுமந்தாள். ஆனால் இந்த அகல்யா இருக்காளே, கௌதமர் சாபம் கொடுத்துட்டார் கல்லா போன்னு, எப்போ விமோச்சனம் கிடைக்கும்னு கேட்டால் எப்போ ராமன் திருவடி மண் படுறதோ அப்போ தான் விமோச்சனம்ட்டார். அன்று முதல் எப்போ ராமன் வருவான் எப்போ ராமன் வருவான் காத்துண்டே இருந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக ராமனை கருத்தில் சுமந்தாள் அகல்யா. கௌசல்யா 12 மாதம் கருவில் சுமந்தாள், அகல்யா பல்லாண்டுகள் கருத்தில் சுமந்தாள். அதனால் அன்னைன்னு வணங்கிட்டு ராமனும் அடுத்து மிதிலை நோக்கி செல்கிறான். இப்போ இந்த வில் பிடித்த ராமன் நாளை எப்படி வில்லை நான் ஏற்றி முறித்து சீதையை திருக்கல்யாணம் பண்ணாங்கிறதையும் இதே ராமசுவாமி திருக்கோவிலில் நாளைய உற்சவத்தில் அனுபவிப்போம். ஏன்னா எங்கள் பிராச்சாரியன் வில்லூர் சுவாமியை அழகாக அனுபவித்தார். என்னன்னா கல்லை உடைத்து கௌதமரோட மனைவியை விட்டு கொடுத்துட்டான், வில்லை முடைச்சி இனிமேல் தன்னோட மனைவியை திருக்கல்யாணம் பண்ணிப்பான்னு அதை நாளை காண்போம்.